ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வித்தியாசமான ஒரு மில்க் ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். பாலில் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு வகை டிசர்ட் தான் பாசுந்தி. இதில் டேஸ்ட் வேரியேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக ஃப்ரூட்ஸும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்றைக்கி நான் இதில் சேர்க்க போகிற ஃப்ரூட் அத்திப்பழம். ஸோ ஃபிக் பாசுந்தி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஸ்ரீமோனா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரெசிபியோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அத்திப்பழம் ஒன்று எடுத்துக்கலாம். கடைகளில் கிடைக்கிற ட்ரைட் ஃபிக் இருந்தால் கூட 8 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ இதோட ஸ்டெம்மும் ஸ்கின்னும் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அத்திப்பழம் போன்ஸையும் டீத்தையும் ஸ்ட்ராங்காக வச்சுக்க உதவுது. பாலோட அத்திப்பழம் சேர்ந்த உணவு இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அனீமியாங்கிற இரத்த சோகை நோயையும் இன்சோம்னியாங்கிற தூக்கமின்மை நோயையும் இது குணமாக்கும். ஒரு கடாயில் 1/4 லிட்டர் பால் சேர்த்து காய்ச்சிடலாம். பால் காஞ்சதுக்கப்புறம் அதோட அளவு பாதி ஆகிற வரைக்கும் சுண்ட விட்டுடலாம். பால் பாயில் ஆகிட்டு இருக்கும்போது சைடில் தங்குற ஏடை ஸ்க்ராப் பண்ணி உள்ளே கலந்து விட்டுடலாம். இப்போ பால் அளவு பாதியாக கம்மியாயிடுச்சு. ஒரு பிளெண்டரில் கட் பண்ணி வச்சுருக்கிற அத்திப்பழத்தை சேர்த்து கொஞ்சமாக பால் விட்டு 1 டேபிள்ஸ்பூன் தேன் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்துடலாம். சுண்ட வச்சுருக்கிற பால் கூட அத்திப்பழ பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கட்டி சேராத அளவுக்கு கலந்து விட்டதுக்கப்புறம் அடுத்த 2 நிமிஷம் இது கொதிக்க வச்சிடலாம். அத்திப்பழம் மட்டும் இல்லாமல் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், ஆப்பிள் போல் மற்ற ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ்லையும் பாசுந்தி ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ பாசுந்தி நல்லா திக்காயிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் இது கூட சுகர், நாட்டு சக்கரை இல்லைனா உங்களுக்கு விருப்பப்பட்ட ஸ்வீட்டனிங் ஏஜென்ட் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இது கூட ஹனி சேர்க்க போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் பாசுந்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிகை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியாக கார்னிஷிங்க்கு தேவைப்படுற நட் சேர்த்துக்கலாம். நான் இதில் பிஸ்தா சேர்த்துருக்கேன். ஒரு கலர்ஃபுல்லான, ஈஸியான ஃப்ரூட் அண்ட் மில்க் பேஸ்ட் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீமோனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.